ஓம் சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். நம்ம சாய் பக்தர்கள் எல்லாருக்குமே நம்ம சாய் சங்கரா சேனல் மூலமாக ஒரு பெரிய கிஃப்ட் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இந்த கிஃப்ட் என்ன அப்படின்னா, இது முதல்ல யாரால் இனிஷியேட் பண்ணாங்க, இது யார் இனிஷியேட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். ஒரு சொற்பொழிவுக்கு போயிருந்த போது சில சேனல்ஸில் முன்னாடி நான் பேசியிருந்ததை அவங்க பார்த்துட்டு கேட்டாங்க, மா நீங்கள் வந்து நிறைய ஸ்லோகங்கள் பேசியிருந்தீங்க, அந்த மாதிரியான ஸ்லோகங்கள் எங்களுக்கு திருப்பி வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது கேட்டோடனே அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா தெய்வம் மனுஷ ரூபேன அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், அது இனிஷியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பாங்க. அது மாதிரி இந்த ஸ்லோகத்தை ரொம்ப ஆசைப்பட்டு பல பக்தர்கள் கேட்குறீங்க. வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், அதாவது முக்கியமாக சொல்ல போகணும்னா இந்த கலியுகத்தில் இந்த செய்வினை, சூனியம், பில்லி, ஏவல், இதுக்கெல்லாம் பயந்து பாதிக்கப்பட்ட நிறைய மனிதர்கள் நம்ம பார்த்துருக்கோம். உங்கள் கூட இருக்கிறவங்களாகட்டும், உங்களுடைய நண்பர்களோ, உங்களுடைய சகோதரன், யாராக வேணாலும் இருக்கலாம், இந்த செய்வினை சூனியம் அதால் பாதிக்கப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையே வீணாக போயிடும். அது மட்டும் இல்லை, இந்த செய்வினை சூனியத்துக்கு பயந்தே அவங்களோட வாழ்க்கையை, அதாவது அவங்களே அழிச்சுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க எனக்கு செய்வினை வச்சுருவாங்களோ, எனக்கு ஏன் இந்த மாதிரி எண்ணங்கள் வருது, அப்போ இந்த செய்வினை சூனியம் அதற்காக. அது மட்டும் இல்லாமல் கெட்ட எண்ணங்கள், இது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும். இப்போ நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், பெண்கள் வந்து எனக்கு இந்த விஷயத்தை கண்டிப்பாக விடணும் அப்படின்னு இருக்குது, ஆனால் என்னால் விட முடியல. அதே மாதிரி ஆண்களும் யோசிப்பாங்க, இதை நான் பண்ணிகிட்டே இருக்கேன், இதை விடணும் விடணும்னு தோணுறது, ஆனால் எங்களால் விட முடியல. இந்த கெட்ட எண்ணங்கள், நிறைய விஷயத்தில் கெட்ட எண்ணங்கள் நிறைய மனிதர்களுக்கு வரும். இந்த கெட்ட எண்ணங்கள் போக்குறதுக்காக, அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைகளுக்கு பயம், ஒரு எக்ஸாம் அப்படின்னா பயம், ஒரு காம்படிஷன் அப்படின்னா பயம், ஏன் வாழ்க்கையை வாழறதுக்கே பயம், அம்மா அப்பா கிட்ட பேசுறதுக்கு பயம், இந்த மாதிரி குழந்தைகளுக்கான பயம். அடுத்தது பெற்றோர்கள், நம்மளுடைய குழந்தைகள் நல்ல பாதையில் போவாங்களா, அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு பல 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 மனிதர்கள் யோசிச்சுட்டே இருக்கும். வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயப்படுறோம். இப்போ இதை எல்லாத்துக்கும் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, பாபா நரசிம்ம சுவாமிஜி அப்படின்ற அற்புதமான ஒரு சாய் பக்தர் மூலமாக நம்மளுக்கு பல அற்புதமான ஸ்லோகங்களை கொடுத்துருக்கார். இந்த ஸ்லோகங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்காகவும், இந்த பயத்துக்காக ஒரு ஸ்லோகம், அதே மாதிரி செய்வினை சூன்யத்துக்காக ஸ்லோகம், கெட்ட எண்ணங்களுக்காக ஒரு ஸ்லோகம், இதெல்லாம் போகிறதுக்காக ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை கார்த்தால ஒவ்வொரு வாரம் உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்லோகம் நான் சொல்கிறேன். அந்த ஸ்லோகம் வந்து அதோட லிரிக்ஸ் அந்த நீங்கள் அழகாக ஸ்க்ரீனில் வரும், நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நலம் தரும் சாய் ஸ்லோகங்கள் அப்படின்ற அந்த டைட்டிலில் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை நீங்கள் ஒவ்வொரு ஸ்லோகம் பார்க்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் எதுக்கு, அதாவது இந்த மாதிரி பயம் இருந்தால் அந்த ஸ்லோகத்தை எடுத்து நீங்கள் சொல்லுங்கள். நிறைய பேர் எங்கிட்ட எங்களுக்கு வேலை போயிடுத்துமா, அதுக்கு ஏதாவது நல்ல வேலை அமையறதுக்காக ஸ்லோகம் சொல்லுங்கள். இதெல்லாம் என்கிட்ட நீங்கள் ஃபேஸ்புக் மெசஞ்சரில் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஸ்லோகங்கள் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை நான் சொல்லிட்டு வரேன். இந்த நலம் தரும் சாயி ஸ்லோகங்களை பார்த்து அந்த ஸ்லோகங்களை சொல்லி பாபாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.